ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன் போர்ட் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க, ஒரு பொண்ணு கூட கால் பண்ணியிருந்தது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ கிச்சன் வர சொல்லியிருந்தாங்க கால் பண்ணி, பட் எதுக்கு வர சொன்னாங்க அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ இப்போ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ நம்மளுக்கு அந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சு, ஸோ அதனால் அது ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ இங்கே தான் வரப்போகிறோம். ஸோ இங்கே வந்து எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ. ஓ வா என் தங்கம், இங்கே வந்து ஓய்வெடு. உங்கள் தாத்தா இங்கே வரும்போதெல்லாம் நீ ரொம்ப கெட்ட பையன்னு சொல்லிகிட்டே இருப்பார், உனக்கு தெரியுமா? சரி நீயே சொல்லு உன்னை பற்றி. அப்புறம் யாரெல்லாம் உனக்காக காத்திருக்காங்க சொல்லு. இப்போது அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க, ஆனால் நீ கவலைப்படாது, உன்னோட உயிரெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இங்கே வர சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. நீ அதை கேட்டியா? உன்னோட பேர் சொல்லி தான் அவன் கூப்பிட்டுருப்பான். நீ கெட்டவனாக தான் இருக்கணும், இதை நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேன்ல. இப்போ நீ இந்த ஆண்டிக்காக ஒரு சில வேலைகளை செய்யணும், மேபி அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், மேபி இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஏதாச்சும் கொடுக்கலாம், சட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான சில மேஜிக்காக கூட இருக்கலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கா இதை பண்ணு. அந்த கியூபன்ஸ் அவனுங்களையே அவனுங்களை பத்தி பெருமையா பேசிக்கிறானுங்க, அதனாலயே அந்த ஏசியன்ஸ் அவனுக்கு சொல்றதுக்கெல்லாம் தலையாடுறானுங்க. இப்ப போலீஸ்காரனு கிட்ட பவுடர் இங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டானுங்க. அந்த முட்டாளுக்கு அந்த ட்ரக்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டானுங்க. நீ தான் அதுக்கு சரியான ஆளு, நீ போய் இந்த ஆண்டி பாலிட்காக அந்த பவுடர்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு வா. சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. ஏய் யாருமா நீ, உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்? இந்த டாமி வேறு ஓகே சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் போய் அந்த ட்ரக் எடுத்துகிட்டு தான் வந்துடாது நம்மள இருக்கே. போலீஸ் வேறு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ஏதோ ஆர்வமாக ஒரு பொண்ணு கால் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பார்த்தா, இது என்னதான்னா ஏதோ ஒரு ஆண்டி கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேரை கேட்டதையுமே நான் ஞாபகம் வந்துருக்கணும். ஸோ கால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி பாலத்து தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேயே நான் நோட்டீஸ் பண்ணியிருந்துடலாம். சரி விட, சரி இந்த விஷயம் முடித்தா தான் நம்ம நெக்ஸ்ட் இது போக முடியும், வேறு வழி இல்லை. எங்கடா வச்சுருக்கீங்க? செட் மேலே வச்சுருக்காங்க போல இருக்கு. சரி விட்ராட்டாமி, இதெல்லாம் எப்பவும் நடக்கிறது தானே. ஸோ யாருன்னு தெரிலனாலும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம தலையில் எழுதியிருக்கு போல இருக்குது. ஆனால் இங்கே போலீஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, ஒருத்தனையுமே காணோம். ஓ பொட்டி தனியாக இருக்குது, எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். டே யாரா நீ, இவ்வளோ நேரம் எங்கே இருந்த? ஆனால் உன் கையில் எல்லாம் டாமி சிக்குவானா என்ன? இதாக கிளம்பிட்டான் பாடுறா. ஓ நம்ம காரு, ஐயோ போலீஸ் வந்துட்டானுங்களா? கிளம்பிடுறா டாமி, நின்றாத அவ்வளோதான். ஸோ தப்பிச்சு அடைச்சே, இந்த செவரு வேறு ஆகும்னா குறுக்க குறுக்க வருது. ஏய் அப்படின்னா இனி என்னோட கலெக்ஷன் முடியலையா? ஸோ இன்னும் இருக்குங்க கலெக்ட் பண்ண வேண்டிய ட்ரக்ஸு. இதெல்லாம் ட்ரக்ஸு தானா? ஏதோ பவுடர்ஸ்ன்னு சொன்னாங்க, ட்ரக்ஸ்ன்னு சொன்னாங்க. ஓகே டே கொஞ்சம் வெயிட் பண்ண. ஓ ஸ்டார் இன்க்ரீஸ் ஆகிருச்சா? நாலு கேஸ். இதோ இங்கே ஒரு ஸ்டார் மின்னிட்டுருக்கு, பிடிச்சாச்சு. ஸோ ஓகே ஒரு கேஸ் போச்சு, பட் இனி மூணு கேஸ் இருக்கேடா. சரி அவசரப்பட்டு இந்த லம்போனிக்கார வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வேறு ஆகுனா வெடிச்சிடும் போல இருக்குது. ஸோ இப்போயே வெடிக்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ ஒரு இடி தான் தாங்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியாச்சும் போயிடா டாமி, சமாளிச்சிருவியா? ஏ இவனுங்க வேறு குறுக்க குறுக்க வந்துட்டுருக்கானு. இன்றைக்கின்னு பார்த்து வயசுக்குள்ளே ஏதோ டிராஃபிக்கில் அட்டச்சை போட்டான்டா ஸ்பேச்சு. ஸோ நம்ம காரு முடிஞ்சுதான், ஒரு டயர் வீல் பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல விடுங்க, சமாளிச்சிடலாம் நினைக்கிறேன். ஆல்ரெடி வெடிக்கிற சுச்சுவேஷன் இருக்குது. டே அட்டச்சை, நானே மெதுவாக பொறுமையாக பார்க் பண்ணி வச்சது தான் அவனாக எடுத்துகிட்டு வந்து இடிச்சு வெடிக்கவே வச்சுட்டாங்க. ஓ செட், வெடிச்சிருச்சு இந்த கார்கிட்டையாவது தப்பிச்சிட்றா, இதுவும் வெடிக்க போகுது. ஓ செட், என்னடா இது? டே போலீஸ், ஐயோ நல்ல வேலை ஷூட் பண்ணலாமல். ஸோ இந்த ட்ரக் எடுத்துகிட்டு, ஏ என்னடா கேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, முடியலையே அப்படின்னு நீமே. ஓ தள்ளுறா தள்ளுறா டே தள்ளுறா. சரி இந்த இங்கே ஒரு போலீஸ் அடாச்சே கம்பம் மேலே இருக்கா? ஐயோ என்ன எது இருக்குன்ட்டே தெரிய மாட்டேங்குது. ஸோ கிளம்பிடுறான், அஞ்சு கேஸ் பண்ணிட்டானுங்க. ஓ எஃப்பிஐ, இவன் எஃப்பிஐ தானே. ஸோ நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க போல இருக்குது. ஸோ தப்பிச்சிடாதா? ஐயோ அவன் பார் என்னம்மா போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு. ஸோ நின்னோம் அப்படின்னா முடிச்சிருவானுங்க போல இருக்குது. ஸோ பின்னாடியாக வந்துட்டுருக்கானுங்க. ஸோ கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு. ஸோ ஆப்பாடா, ஹோ ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஸோ கரெக்டாக கொடுத்துட்டேன்னா மிஷின் பாஸ் தான், $1000. ஏன்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வெறும் $1000 தான் கொடுப்பீங்களா? சரி விடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான மிஷின் ஏதோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.